ஆதந்தமிழர்களுக்கு வணக்கம் தென்னிந்தியாவினுடைய கடைசி பட்டம் கட்டப்பட்ட ஒரு ராஜா தென்னாட்டு புலி அப்படின்னு இவரை நம்ம வந்து சொல்லலாம் திரு டி முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் தன்னுடைய தொண்ணூற்றி இரண்டாவது அகவையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இயற்கையோடு இணைந்து விட்டார் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக ஒட்டுமொத்த இந்திய அளவில் இந்த கடைசியாக பட்டம் கட்டப்பட்ட ராஜா அப்படின்னு நம்ம மிக நிச்சயமாக திரு தீர்த்தபதி அவர்களை சொல்லலாம் முருகதாஸ் தீர்த்தபதியை சொல்லலாம் இவர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தில் பிறந்தார் இவரை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறோம் இவருடைய முழுமையான பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லக்குட்டி சிவசுப்பிரமணிய கோமதி சங்கரஜய தியாகமுத்து சண்முக சுந்தர முருகதாஸ் தீர்த்தபதி அதைத்தான் நாம் சுருக்கமாக டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவருடைய தந்தை பெயர் சங்கர தீர்த்தபதி இவருடைய பூட்டனாருடைய பெயர் பாஸ்கர சேதுபதி இவர்தான் விவேகானந்தர் அவர்களை சிகாகோ மாநாட்டிற்கு அனுப்புவதற்காக எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தவர் முருகதாஸ் தீர்த்தவர்களுடைய தந்தை இறக்கும்போது இவருக்கு வயது வந்து ஒரு மூன்றரை வயதாக இருந்துச்சு ஜமீன்தார் முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜமீன்தார் ஒருத்தர் இறக்குறார் அப்படின்னா அவருடைய அடுத்த வாரிசு வந்து இறந்தவருடைய முகத்தை பார்க்கக்கூடாது அதனால் இவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்க்கவே இல்லை மூன்றரை வயது அப்போவே இவருக்கு வந்து ஜமீன்தார் பட்டம் சூட்டப்படுது முடிசூட்டப்படுபவர்களுக்கு ஆய கலைகள் அறுபத்தி நான்கும் கற்றுத்தருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அதாவது இந்த ஜமீன்தார் முறையில் ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான் ஆனால் இவருக்கு அது போன்ற இந்த விஷயம் கற்றுத்தரப்படலை ஆனாலும் கூட முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் பாலை நடனம் உதைப்பந்தாட்டம் வாழ்வீச்சு போன்ற பல கலைகளில் நிபுணத்துவம் பெற்றதாக இருந்தார் மிக முக்கியமாக இவருக்கு ஆங்கிலம் ரொம்ப சரளமாக வரும் ஆங்கிலத்தை ஒரு புலமை பெற்றவராகவே வந்து இவரை சொல்லலாம் பாலை நடனத்தில் நிபுணத்துவம் பெற்றவராகவும் இவரை சொல்லலாம் ரக்பியும் இவர் நல்லாவே விளையாடக்கூடிய ஒரு நபராக இருந்தாரு டென்னிஸ் போட்டின் மீது மிகவும் ஆர்வம் கொண்டவர் டென்னிஸ் விளையாட்டிலும் ரொம்ப ஈடுபாடு கொண்டு அது நன்காக விளையாட பயிற்சியும் பெற்றவர் அதே போல் ஒரு சம்பிரதாயம் ஒன்று உண்டு என்னன்னா ஜமீன்தார்கள் வந்து எப்போதெல்லாம் ஒரு மழை பெய்யாத ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சம்பிரதாயம் உண்டு அதே போல் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போறாரா மழை இல்லாத ஒரு வறட்சியான ஒரு கிராமம் இருந்துட்டு இருந்திருக்கு இவர் போனது தான் தாமதம் இவர் போன போது போயிட்டு வந்த பிறகும் அந்த மாஞ்சுளை கிராமத்தில் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி தீர்த்துருக்குது

வெயில் உகந்த அம்மன் கோயில் முப்புடாதி அம்மன் கோயில் சுப்பிரமணியசாமி கோயில் ஊத்துக்குளி சாஸ்தா ஆகிய எட்டு கோயில்கள் இருக்குது இந்த எல்லா கோயில்களுக்குமே இவர் தான் பரம்பரை அறங்காவலராக இருந்து வருகிறார் காரையார் சொறிமுத்து அய்யனார் கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை திருவிழாவானது ரொம்ப பிரசித்தி நடைபெறும் அந்த அமாவாசை திருவிழாவில் ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் தான் ராஜ உடையில் காட்சி அளிப்பாராம் அந்த கிராம அந்த பகுதி மக்களுக்கு மிக குறிப்பாக கடந்த எழுபத்தி நான்கு வருடங்களாக அந்த விழாவில் மறக்காம தவறாம ஜமீன்தார் அவர்கள் ராஜ உடையில அந்த பகுதி மக்களுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு அதே போல மிக குறிப்பாக இன்னைக்கு வந்து இந்த சிங்கம்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலியில் ஒரு சின்ன கிராமமாக இருக்கலாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து எட்டாயிரம் கிஸ்திய தன்னுடைய செலவிலிருந்து தன்னுடைய பிரிட்டிஷ் பிரிட்டிஷாருக்கு கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு இந்த ஜமீன்தார் இன்னைக்கு சின்ன பகுதியாக ஒரு சின்ன கிராமமாக இருக்கக்கூடிய இந்த இடம் அந்த காலகட்டத்தில் ஒரு முன்னூற்றி இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு ஜமீனாக தான் இருந்து வந்திருக்கு தனி நபரால வரி வசூல் செய்யப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டு ஆங்கிலேயருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகத்தான் அந்த சிங்கம்பட்டி ஜமீன் இருந்திருக்கு இந்த சிங்கம்பட்டி ஜமீனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கு அப்படின்னு இப்பவே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு ஒரு வரலாற்று ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சிங்கம்பட்டி ஜமீன் அப்படிங்கிற ஒரு பகுதியானது நாயக்க மன்னர்கள் காலத்தில் தான் பாளையமாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் இது ஜமீனாக உருவெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய ராஜாவாக இருந்தவர் தான் மார்த்தாண்ட ராஜா வர்மா இந்த மார்த்தாண்ட ராஜா வர்மாவுக்கும் எட்டு வீட்டு பிள்ளைமார்கள் அவர்களுக்கும் ஒரு அதிகார போட்டி இந்த அதிகார போட்டியில யார் பக்கம் நின்று இந்த ஜமீன்தார்கள்னு பார்த்தீங்கன்னா வர்மா ராஜா பக்கம் நின்று அவர்கள் பக்கம் நின்று அந்த அதிகாரத்தை எப்படி நடைபெற்ற அந்த போரில் ராஜா பக்கம் நின்று வெற்றி பெற செஞ்சிருக்கிறாங்க நம்ம ஜமீன்தார்களுடைய பரம்பரை ஸோ அதன் காரணமாக தான் இந்த ஜமீன்தார்களுக்கு அந்த ராஜா வர்மா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எண்பத்தி நான்காயிரம் ஏக்கரை நன்கொடையாக ஒரு பரிசு போல வழங்கியிருக்கிறாரு மிக குறிப்பாக இந்த சிங்கம்பட்டு ஜமீன் பகுதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நிறைய வனப்பகுதியை உள்ளடக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் நிச்சயமாக பாண்டியர்களுடைய வழித்தொண்டர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னும் நம்பப்பட்டு வருது ஜமீன் சிங்கப்பட்டியில் சிங்கப்பட்டி அரண்மனை மட்டுமே ஐந்து ஏக்கர் பரப்பளவு அமைந்திருக்கிறது அதே போல் ஆயிரம் குதிரைகளை வைத்து பராமரிச்சு வந்துட்டு இருக்காங்க சிங்கம்பட்டி ஜமீன்தார் அறவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தங்க பல்லக்குகள் இந்த பல்லக்கே முழுமையாக தங்கத்த செய்யப்பட்டது இதை வந்து வச்சுருந்துருக்குறாங்க இவருடைய அரண்மனைக்குள்ளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் ஜார்ஜ் தொடக்கப்பள்ளி ஒன்று வந்து இருக்குது இப்போது வரைக்கும் அது செயல்பட்டுகிட்டு ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியாக அது இப்போதும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இவர் தன்னுடைய இறக்கிற தருவாய் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிங்கம்பட்டு ஜமீன்தார் முருகதாஸ் சித்தபதி அவர்கள் ஒரு விவசாயம் தான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறார் கடைசி காலகட்டங்களில் முழுமையாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு அதன் பிறகுதான் அவர் இயற்கையோடு இணைந்து விட்டார் இவரை பற்றி மேலும் சில தகவல்களை திமுகவினுடைய செய்தி தொடர்பாளரான வழக்கறிஞர் மறந்த திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பல விஷயங்களை பகிர்ந்து இருந்தாங்க அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மாணவர் போராட்டம் நடைபெற்றது அந்த மாணவர் போராட்டத்தில் சேலம் நூர்தநாதன் சுலேச்சனா ஆகியோர் வந்து அந்த போராட்டத்தில் கடுமை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது போது பாலத்தில் வந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க அதை வந்து மிகவும் வருத்தத்தோடு நான் அவர் சந்திக்கும் போது அவர் கிட்ட ஷேர் இது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்போது முதல் தான் எனக்கு வந்து அவரோட ஒரு நெருங்கிய ஒரு பழக்கம் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அதன் பிறகு பாபநாசம் மணிமுத்தாறு சேர்வலாறு போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நான் செல்லும் போது அவர் இருந்தார் அப்படின்னா நான் அவரை பார்க்கறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தேன் மிக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஈழப் போராட்டம் ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்த அல்லது ஈழப் போராட்டம் ரொம்ப வெகு தீவிரமாக தமிழகத்தில் பேசப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு இந்திய மத்திய அரசு இந்திரா காந்த் தலைமையான அரசு வந்து உதவுவதற்கு முன்வராங்க உதவுவதற்கு ஓகே சொல்லிட்டாங்க அந்த தான் மிக முக்கியமான பல உதவிகளை பண்ணியிருக்கிறாரு நம்ம சிங்கப்பட்டி ஜமீன்தார் திரு முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் விடுதலை புலிகளுக்கு பயிற்சி முகாம் அமைத்து அமைத்துக் கொடுப்பதுல பல விதமான உதவிகளை பண்ணியிருக்கிறாரு சிங்கப்பட்டி ஜமீன்தார் மிக குறிப்பாக சிங்கம்பட்டு எஸ்டேட்டுக்கு உட்பட்ட பாபநாசம் மலைப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கு இந்த பயிற்சி பெறுவதற்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கு அப்படின்னு திரு பழ நெடுமாறன் அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறாரு சரி ஓகே இந்த இடம் ஏற்ற இடமா இருக்குமா அப்படிங்கிறத பத்தி ஆலோசிப்பதற்காக திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் விடுதலை புலிகள் அமைப்பு தலைவர் திரு பிரபாகரன் மற்றும் பேவி சுப்பிரமணியம் ஆகியோர் போய் இல்ல இந்த இடம் என்னைக்கு என்னமோ சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுனால அந்த இடத்த வந்து கைவிட்டுட்டாங்க இந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது அவரையும் வந்து அழைத்து அவர்கள் அனைவரையும் அழைத்து தன்னுடைய வீட்டில் விருந்து உபசரிப்பு கொடுத்திருக்கிறாரு சிங்கம்பட்டு ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் தானிப்பாறை அறிவு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தோம் அப்போ இவங்க கையில் இருந்தது ஒரே ஒரு வாகனம் தான் இந்திய ராணுவத்தினரும் வந்து அம்பாசமுத்திரம் வந்து சேர்ந்தார்கள் ஸோ இப்போ இந்த ஒரு வாகனம் தான் இருக்கு இன்னொரு வாகனம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுவும் ரகசியமாக தேவைப்படுது நம்ம எங்கேயாச்சும் வெளியில் வாடகை எடுக்கணுமே அப்படின்னு கே சாதாகிருஷ்ணன் கேட்டபோது எதுக்கு தயங்குறீங்க என்னுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கம்பீரமான குரலை சொன்னாராம் முருகதாஸ் திருத்தபதி அவர்கள் என்னோட வாகனத்தை எடுத்துக்கிட்டு நீங்க ஸ்ரீபல்லி வழியாக மதுரை வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இக்கட்டான நேரத்துல வண்டி கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறாரு முருகதாஸ் திருத்தபதி அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிமிர வைக்கும் நெல்லை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதினார் அதை வெளியிட்டார் அப்படி வெளியிட்ட போது ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தவர்கள் அதை படிக்கிறாங்க அதை படிச்சுட்டு ரொம்ப அருமையா இருக்கு தம்பி சபாஷ் நீங்கள் ரொம்ப அழகா வந்து நெல்லைனுடைய வரலாறு எழுதியிருக்கிறீங்க அதே போல் நெல்லையில் இருக்கக்கூடிய நம்ம ஜமீன்தார் முறையை பத்தின எழுதியிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரா அந்த புத்தகத்தை முழுமையா படிச்சுட்டு ஸோ ஒரு நல்ல மனிதர் பண்பாளர் கம்பீரமான மனிதர் அப்படின்னு முருகதாஸ் தீர்த்தபதி ஜமீன்தார் பத்தி கே ராதாகிருஷ்ணன் தன்னுடைய நினைவலைகளை பகிர்ந்துகிட்டாரு ஸோ மிக முக்கியமாக தமிழகத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே கடைசியாக பட்டம் சூட்டப்பட்ட 92 வயதான திரு முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் மறைந்திருக்கிறார் அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் நமது ஆதந்தமிழ் சார்பாக ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மற்றொரு செய்தியோடு மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன் வணக்கம்